இப்போ நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னா மணி சீசன் ஃபைவோட எபிசோட் 4 & 5 ரிவ்யூ அண்ட் பிரேக் டவுன் பார்க்க போகிறோம். கடைசி வரைக்கும் பாருங்கள். போன இதில் ஆர்மி மெம்பர்ஸ்னால் சீலிங் உடிச்சிட்டு உள்ளவர மாதிரி தான் விட்டுருந்தோம். ஸோ அதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஹெல்சிங்க சீலிங் உடையும் போது அதுக்கும் பக்கத்தில் தான் இருந்திருக்காரு. அதனால பக்கத்தில் இருந்த சிலை அவர் கால் மேலேயே விழுந்திருக்கு. 2000 கிலோ வெயிட் உள்ள சிலை. இந்த பக்கம் நம்ம ப்ரொஃபஸருக்கு விடுதலை கிடச்சிச்சு. ஸோ அதனால் ஸ்ட்ரைட்டாக அவர் வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே தெரிஞ்சுக்கிறாரு. ஸோ ஹெல்சிங்கியை காப்பாற்றணும்னா அந்த வழியாக தான் உணும். பட் அந்த வழியில் தான் எக்கச்சக்க ஸ்னேப்பர்ஸ்னால் இருக்காங்க. அந்த பக்கம் போனாலே மணியஸ் குரூப்பை காலி பண்ணிடுவாங்க. அதனால் நம்ம ப்ரொஃபஸர் என்ன பிளான் பண்ணுறேன்னா ஹாஸ்டேஜஸ்க்குனா மாஸ்க் போட்டு மேலே ஓட வச்சா எல்லா கவனமும் ஹாஸ்டேஜஸ் மேலே தான் இருக்கும், கீழே இருக்காது அப்படிங்கிற ஒரு பிளானை போட்டு எல்லா ஹாஸ்டேஜுக்கும் மாஸ்க்கை போட்டு மேலே அனுப்புகிறாங்க டாப்புக்கு. அந்த பிளான் போட்டோடனே ஃப்ளாஷ்பேக் பெர்லின் சீனுக்கு போகிறாங்க. அவங்க எப்படி அந்த இதை எடுக்க போகிறாங்கன்னு நியூஸத்துலேருந்து. இவங்க என்ன பிளான் பண்ணி வச்சிருக்காங்கன்னா டட்டியானா தான் ஒரு மியூசிஷியன் பியானோ வசிக்கிறவங்க. ஸோ அவங்க பிரேக் வேணும்னு சொல்லிட்டு போன பிறகு நம்ம ரஃபேல் ஒரு மிஷினை கொடுத்துட்டு எங்கேயுமே அசையக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் கையில் கொடுத்துறாரு. ஸோ அதனால் அவர் எங்கேயும் போக முடியாது, நம்ம ஈஸியாக போய் எடுத்துகிட்டு வந்துடலாம்ல. அப்படியே ஒரு பேஸ்கெட் மாதிரி இருக்குது. ஸோ அதை எடுத்துகிட்டு போகிறாங்க அந்த இதை எடுக்கிறதுக்கு. பட் ஒரே ஒரு பிரச்சனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் பக்கத்துலேயே 2 அடி தூரத்தில் ஒரு கார்டு இருக்காரு. அவர் எப்படி சமாளிக்கணும்னு பார்த்தீங்கன்னா அவர் அப்பா இருக்காருல, அவர் கொஞ்சம் அந்த கார்டோட அப்பா கொஞ்சம் மூல வசதி இல்லாதவர். ஸோ அவரை தூக்கிட்டு இங்கே வந்து விட்டாங்க. அவரை பார்த்தோன்னே அந்த கார்டு கொஞ்சம் நேரம் டிஸ்ட்ராக்டாக வரல. ஸோ அந்த மாதிரி போன பிறகு நம்ம பெர்லினும் ரஃபேலும் போகிறாங்க உள்ள அந்த இடத்துல. பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க பொட்டி இருக்குது உள்ளே போன பிறகு. அந்த பொட்டியில் எதில் ஒன்று தான் அந்த ஜுவல்ஸ் இருக்குது. நம்ம ரஃபேலுக்கு ஹேக்கிங் தெரியும். ஸோ அந்த ஹேக்கிங் பண்ணி அந்த ஜுவல்ஸ் எடுக்கலாம். அந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காரு. பட் அதுக்கு ரொம்ப நேரம் ஆகும்ல. அதனால் அந்த கார்டு திருப்பிட்டு வர்றாரு அவர் அப்பாவை பார்த்துட்டு. ஸோ அப்படி வரும்போது பெர்லின் என்ன சொல்கிறாருன்னா அந்த ப்ரொஃபஸர் கூட இருக்கவர் இருக்கார்ல அவரை வந்து பேச்சு கொடுத்து டிஸ்ட்ராக்ட் பண்ண சொல்கிறாரு. அந்த மாதிரி பேச்சு கொடுத்து ஒரு 5 நிமிஷம் டிஸ்ட்ராக்ட் பண்ண அந்த கேப்பில் நம்ம ரஃபேல் ஹேக்கிங் பண்ணி அந்த பாக்ஸை எடுத்துறாங்க. இங்கே இருக்க டூப்ளிகேட்டை அங்கே ஒரிஜினலோட மறைச்சி வச்சுறாங்க. மொதல் எடுத்து ரஃபேல் ரொம்ப சந்தோஷமாக இருக்கான். பட் நம்ம பெர்லின் என்ன பண்ணுறாருன்னா ஈஸியாக எடுத்துகிட்டு வந்து அந்த பாக்ஸை, அதாவது அந்த ஜுவல்ஸ் இருக்க பாக்ஸை தண்ணியில் போட்டுறாரு. இதை பார்த்த ரஃபேலுக்கு ஒரே கடுப்பு, ஏன் இப்படி பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி. அப்போ தான் நம்ம பெர்லின் சொல்கிறாரு, இதுனா ஒரு பாடம் தான்டா, நீ திருடன் ஆகமாத்தான் சொன்னல, இப்போ பாரு நீ திருடன் ஆகிட்ட, அதுக்கு தான் இந்த பாடம் நான் உனக்கு வச்சேன்னு சொல்லி பெர்லின் நோஸ் கட் பண்ணுறாரு. ரஃபேல் அதனால ரொம்ப சோகத்துக்கு போயிட்டாரு. $5 மில்லியன் அது. அதுக்கப்புறம் எல்லாருமே ஒரு போட்டில் போயிட்டு இருக்காங்க. போட்டில் போயிட்டே இருக்கும்போது நான் பக்கோடா தான் இருக்குங்கிறதுல அவர் தான் அந்த பாக்ஸ் எடுத்து கொடுக்குறாரு தண்ணியிலேருந்து. அப்போ தான் பெர்லின் சொல்கிறாரு, அதை வெளியேருந்து அதாவது வாசல் வெளியே எடுத்துகிட்டு வந்தால் நம்மளை கண்டுபிடிச்சிட மாட்டாங்க, அதனால தான் இப்படி எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் ரஃபேலுக்கு எல்லாமே புரியுது. இந்த பக்கம் நம்ம மணியஸ் குரூப் எப்படியோ தப்பிச்சு அப்படி இப்படின்னு நம்ம ஹெல்சிங்கிங் கிட்டே வந்துட்டாங்க. ஹெல்சிங்கிட்ட வந்தால் அவங்க மேலே எத்தனை 2000 கிலோ இது உழுந்திருக்கல சிலை. ஸோ அதனால் காலை அசைக்கவே முடியல. அதுக்கு நம்ம ஹெல்சிங்கி என்ன சொல்கிறாங்க, காலை வெட்டி எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு. பட் நம்ம போனால் நம்ம விடமாட்டாங்க, ஏதாச்சும் எடுத்துருவாங்க, அதை வச்சு தள்ளி பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம அலிஷியா கிட்ட இருக்க கன்ல இருந்து எல்லா புல்லட்டையுமே எடுத்துறாங்க. ஆனால் இருந்துச்சுன்னா டேஞ்சர்ல அதுதான். அதுக்கப்புறம் நம்ம மணியஸ் குரூப் ஹாஸ்டேஜோட ஹாஸ்டேஜாக மேலேயே போகிறாங்க. மேலே வழியாக கீழே அந்த ஆர்மியோட இன்னொரு பக்கத்துக்கு போகணும். அதாவது ஆர்மி இருக்க மெம்பர்ஸ் ரெண்டு பேர் சைடுலேருந்துமே சூழணும், கவர் பண்ணணும். மேலே யார் வந்திருக்காங்கன்னா நம்ம டோக்கியோ, பெர்லின், அதுக்கப்புறம் மணிலா. இதை பார்த்தா நம்ம குளோனல் டமையா எதான செமையான சான்ஸ், நம்ம கீழே இன்னொரு போலீஸ் இதை புட்டா முடிஞ்சு போச்சு அவங்க கதை அப்படின்னு சொல்லி உட பார்க்குறாரு. அப்போ நம்ம ப்ரொஃபஸர் டொமையோக்கு ஃபோன் பண்ணி ஒரு ஆடியோவோ போட்டு காமிக்கிறார். அது என்ன ஆடியோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டொமையோ சொல்லியிருப்பார்ல நம்ம மேலே இருக்க எல்லா கேஸுமே அலிஷியா சைடு போகிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படி இப்படின்னு, அப்புறம் ஆத்திரவை கொன்னுன்னு கூட சொல்லியிருப்பாரு, அப்போ தான் ஆதாரம் கிடைக்காதுன்னு. ஸோ அதனால் ரெக்கார்டில் இருக்குது. நீ ஒருவேளை இப்போ இன்னொரு போலீஸை அனுப்புனா நான் அந்த ஆதாரத்தை வெளியே விட்டுருவோம்னு சொல்லிட்டு ப்ரொஃபஸர் சொல்கிறாரு. சரி, இந்த ஆதாரம் எப்படி கிடச்சிச்சின்னு உங்களுக்கு தெரியுமா? நம்ம ரக்கேல் தான் கவர்னரை வெளியே அனுப்புவாங்களே. ஸோ அவர் உடம்புல எந்த மைக்ரோஃபோனும் வைக்கல, பட் அவரோட கை விலங்குகளை வச்சுருக்காங்க. கை விலங்கை யாருமே செக் பண்ணல, அதை பார்த்திங்கதான் ஒரு ஓரமாக இருக்குது. ஸோ அது வழியாக தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த பக்கம் மணியில் இத்தனை கன்னு அதெல்லாம் பார்த்த உடனே ரொம்ப இதாகிட்டாங்க, ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம டென்னர் போய் கேட்குற, ஏன் இப்படி தான் பண்ணுறா அப்படி இப்படின்னு. அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க, எனக்கு சின்ன வயசுலேருந்து 1 & 1 தான்டா பிடிக்கும் அப்படின்னு மணியிலா சொல்கிறாங்க. நம்ம மோனிகாவுக்கு ஆட்டரோட ஞாபகம் வந்துகிட்டே இருக்குது, அவரோட உருவம் வர மாதிரியே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு, அவங்க கொண்டுட்டாங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹெல்சிங்கி எடுத்துட்டாங்க, அதே மாதிரி ஒரு ராடை வச்சு அந்த சிலையை தள்ளி எடுத்துட்டாங்க ஹெல்சிங்கியை. ஸோ இந்த மாதிரி பிளான் போட்ட மாதிரியே போகிறாங்க. ரெண்டு பக்கத்துலேருந்துமே நம்ம ஆர்மி மெம்பர்ஸாக சொல்கிறாங்க. ஆர்மி மெம்பர்ஸால் ஒன்றுமே பண்ண முடியல. என்ன சொல்கிறாங்கன்னா சரண்டர் ஆகிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம மணியஸ் குரூப்பு. நம்ம ஆர்மி மெம்பர்ஸ் குளோனல் டமையா கிட்ட இன்னொரு குரூப் அனுப்பிச்சிங்கன்னா இவங்களை காலி பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாலும் நம்ம குளோனல் அமைக்க மாட்டேங்கிறாரு. ஏன்னா அவங்களுக்கே தெரியும் நம்ம ப்ரொஃபஸர் மரட்டி இருக்காருல வெளியே விட்டுருவேன்னு. ஸோ அதனால் அமைக்கலை. அதுக்கப்புறம் நம்ம ஆர்மி மெம்பர்ஸ் சரண்டர் ஆகணும்னு சொல்லிட்டு இருந்தாலும் திடீர்னு கிரனேடை தூக்கி போட்டு இந்த பக்கத்தில் இருக்கவங்க அந்த பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருக்குமே கன்ஃபியூஷன் உருவாக்கி ஒரு சேஃப்டி வார்டுக்குள்ளே போகிறாங்க. அங்கே இருக்க கதவும் மூடிடுது. மணிஷ் குரூப்பால் எதுவுமே பண்ண முடியல. பட் உள்ளே இன்னும் நம்ம டென்வர் டோக்கியோனா இருக்காங்க மணிலா. ஏன்னா அவங்க இன்னொரு பக்கத்தில் இருந்தாங்களே, ஸோ அவங்களோட பேக் சைடில் இருந்தாங்க. அவங்க பேக் எடுக்கும்போது அவங்களும் சேர்த்து பேக் எடுத்தால அவங்களும் உள்ளே போயிடாமல் மாட்டிக்கிறாங்க. உள்ள நம்ம டோக்கியோ இருக்கிறது நம்ம காந்தியா எல்லாருக்குமே தெரிஞ்சது. நம்ம காந்தி ஐயர் நைரோபியை கொண்ட மாதிரியே ஒன்னே வந்து கொள்றம்பரா அப்படின்னு சொல்லிட்டு வராரு. இதோட எபிசோட் 1 முடியுது.
சாரி எபிசோட் 4 முடியுது, எபிசோட் 5 இதுக்கு மேலே பார்ப்போம். எடுத்த உடனே நம்ம டோக்கியோ போலீஸ்லேருந்து எப்படி தப்பிச்சாங்க, அந்த பேங்க்லேருந்து எப்படி தப்பிச்சாங்க அப்படி இப்படின்னு எக்கச்சக்க விஷயம் நியூஸில் ஓடிட்டுருக்கு. இது எப்போன்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்டில் நம்ம ஃபஸ்ட்டு மணி ஹைஸ்ட் பண்ணுவாங்கள்ல ராயல் மெண்ட் பேங்க்கு, அதுக்கும் முன்னாடி ஆள் சேர்த்து இருக்காங்க. நம்ம டோக்கியோவை அப்போ தான் பார்க்குறாரு நம்ம ப்ரொஃபஸர் பார்த்த உடனே டோக்கியோ வேணான்னு தான் சொன்னாலுமே, நம்ம பெல்லின் இருக்கார்ல அவர் வேணும்னு சொன்னதால நம்ம ப்ரொஃபஸர் டோக்கியோவை ஒத்துக்கிறாரு டீமில் சேர்க்கறதுக்கு. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்க விஷயம் டோக்கியோ பேஸ் பண்ணியே ஓடிட்டு இருக்கும். எடுத்த உடனே ஏன்னு உங்களுக்கு கடைசி தெரியலையே புரிஞ்சிடும். இப்போ பிரசந்துக்கு வந்தோன்னா, நம்ம ஆர்மி மெம்பர்ஸ் டோக்கியோ இருக்க பக்கம், அதாவது நம்ம டோக்கியோ டென்வர் அதுக்கப்புறம் மணில இருக்க பக்கம் சுட்டுக்கிட்டே இருக்காங்க. கதவே பிச்சுட்டு போகிற அளவுக்கு சுடுறாங்க. இன்னும் கொஞ்சம் நான் உள்ளே வந்து காலி பண்ணிடுவாங்க. அப்போ தான் நம்ம மணில ஒரு ஐடியா கொடுக்குறாங்க, இந்த டேபிளை வச்சு நம்ம சண்டை போடலாம், இந்த டேபிள் டாப்பை வச்சு அப்படின்னு. உடனே நம்ம டென்வரும் வேக வேகமாக வந்து அந்த கதவு உடஞ்சலுமே அந்த டேபிள் டாப்பை வச்சு கவர் வச்சிடறாரு. இந்த டேபிள் வச்சனால இவங்க துப்பாக்கி வைக்கிறதுக்கு இடம் இருக்கும், பட் அவங்க துப்பாக்கியால் இவங்களை சுடுறதுக்கு இடம் இருக்காது. ஸோ அதனால் இப்போதைக்கு கொஞ்சம் ப்ளஸ் பாயிண்ட் தான் இந்த டேபிள். பட் இவங்க இப்போ நம்ம ஆர்மி மெம்பர்ஸ்னால் என்ன பண்ணுறாங்கன்னா, ஓகே நீ டேபிள் வச்சு தானே தடுக்கிற, நம்ம அந்த சைட் ட்ரில்லிங் ஆரம்பித்து உங்களை வந்து காலி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் அங்கே தான் என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா, ட்ரில்லிங் பண்ண இடத்துல தான் எக்கச்சக்க ஸ்னைப்பர்ஸ் இருக்காங்க குறி வச்சுக்கிட்டு அங்கே போனவனே சுடுறதுக்கு. இந்த பக்கம் நம்ம ப்ரொஃபஸருக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே சுட்டிருப்பாங்களே அலிஷா காலில், அந்த புல்லட்டை இப்போ தான் எடுக்கிறாரு. அந்த ஆர்மி மெம்பர்ஸில் நம்ம காந்தியா ஒன்று சொல்கிறனா ஸ்ட்ரைட்டாக உள்ளே போய் அடிக்கலாம்னு சொல்கிறாரு. பட் நம்ம ஆர்மி மெம்பர்ஸோட கேப்டன் இருக்கால அவர் என்ன சொல்கிறனா, ட்ரில் பண்ணிட்டு போவோம் அப்போ தான் ரிஸ்க் கம்மி அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதனால் ரெண்டு பேருக்குமே கொஞ்சம் இதாக தான் இருக்குது. அப்போ தான் நம்ம ப்ரொஃபஸர் கவனிக்கிறாரு, அந்த இதில் காந்தியா தான் வீக் பாயிண்ட்டு, அதனால் டோக்கியோ நீ என்ன பண்ணு காந்தியோட வீக்னஸ் எல்லாத்தையுமே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு டோக்கியோவை பற்ற வைக்க சொல்கிறாங்க. ஸோ டோக்கியோவுக்கு சொல்லவா வேணும், அவங்களும் இதை விட்டு வெளியே போனியடா, உன் ஃபேமிலி யாரையாச்சும் பார்த்தியாடா அப்படி இப்படின்னு சொல்லி சொல்ல, நம்ம காந்தியாவுக்கு வந்த காண்டுக்கு என்ன பண்ணாருன்னா வேகமாக ஒரு கர்னேடை எடுத்து தூக்கி சுட்டுக்கிட்டே உள்ளே போகிறாரு. நாம் நினச்சோம் நம்ம ஆளுங்களுக்கு தான் ஏதாச்சும் ஆகும்னு, பட் நம்ம டோக்கியோ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கர்னேடை கேட்ச் அழகாக பிடிச்சி அதே ஓட்டை வெளியே தூக்கி தூக்கி வெளியே போடுறாங்க. அது ஸ்ட்ரைட்டாக நம்ம ஆர்மி மெம்பர்ஸ் மேலே தான் போய் விழுது. அது மட்டும் இல்லாமல் நிறைய டேமேஜ் ஆர்மி மெம்பர்ஸுக்கு விழுவுது. இது எல்லா டேமேஜும் ஒன்னால தான்டா காந்தியான்னு சொல்லிட்டு ஆர்மி மெம்பர்ஸ்ல இருக்க நிறைய பேர் சண்டை போடுறாங்க காந்தியா கூட. இந்த பக்கம் க்ளோஸ் ஆனச்சுல டோரு, நம்ம ஆர்மி மெம்பர்ஸ்னா ஒரு டோரை க்ளோஸ் பண்ணியிருப்பாங்களா மணியஸ் குரூப் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு. ஸோ அந்த டோரை திறக்கிறதுக்கு பயங்கரமான முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க நம்ம மணியஸ் மெம்பர்ஸ்னா, அதை பத்த வச்சு திங்கரிங் பண்ணி அப்படி இப்படின்னு. அதை ஒண்டி உடச்சா உள்ள இருக்க மூணு பேருமே காப்பாத்திலாம் நம்ம ஆளுங்க மூணு பேருமே. நம்ம மோனிகாவுக்கு அந்த இது வந்துகிட்டே போகுது, நைட்மேர்னா வந்துகிட்டே இருக்கு ஆர்த்ரோவோட. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மயக்க ஊசியோ என்ன ஊசியோ திருப்பி அவங்களுக்கு போட்டுக்கிறாங்க. அது போட்டவொடனே இன்னும் பயங்கரமாக வர ஆரம்பிக்குது. அப்போ தான் குழந்தையோட சத்தம் கேட்குது நம்ம மணியஸ் குரூப்புக்கு. அப்போ தான் நம்ம ப்ரொஃபஸர் சொல்கிறாரு அலிஷா கூட இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தையே இருக்குது அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் அலிஷா அந்த பெண் குழந்தைக்கே விக்டோரியான்னு பேர் வைக்கிறாங்க. அதெல்லாம் முடிஞ்ச பிறகு அலிஷா டாய்லெட்குள்ளே போய் என்னமோ வித்தியாசமாக பண்ணுறாங்க. அந்த பொருள் இந்த பொருளும் எதுவும் ஆயுதம் செய்கிற மாதிரி இருக்குது. இன்னும் இந்த புத்தி போல பாரியா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அந்த சைடு ட்ரில் பண்ணியிருந்தாங்களா அதுக்கு அந்த சத்தத்தை நம்ம டோக்கியோ கேட்குறாங்க. டோக்கியோ டென்வர் அந்த சைடு போய் பார்த்தா அந்த ட்ரில்லிங் நடந்துட்டு தான் இருக்குது. நம்ம டோக்கியோ என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரில்லிங் போட்ட ஓட்ட வழியாகவே நம்ம ஆர்மி மரத்தில் இருக்க அந்த சைடு இருக்க ரெண்டு பேருமே சுட்டுறாங்க காலில். அதுக்கப்புறம் தான் தெரியுது அங்கே ஆள் இருக்காங்கிறதுனால நம்ம ஸ்னைப்பரெல்லாம் அலர்ட் பண்ணுறாங்க. ஸ்னைப்பர் சும்மா விடுவாங்களா, ஒரு அஞ்சு புல்லட்டை நம்ம டோக்கியோ காலு கையிலனா இறக்கிடுறாங்க. டோக்கியோவில் அசைய கூட முடியல. அவங்கள காப்பாற்றுறதுக்கு கீழே அந்த ஃப்ளோருக்கும் அடியில் இருக்க ஃப்ளோரில் நம்ம ரியோ ட்ரில் பண்ணிட்டு இருக்காரு கஷ்டப்பட்டு. அந்த பக்கத்தில் இருக்க டோரை நம்ம மணி ஹைஸ்ட் குரூப் மெம்பர்ஸ்னா திறக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ தான் டென்வர் சொல்கிறாரு இங்கேருந்து தப்பிக்கிறதுக்கு எந்த வழியுமே இல்லையே, எங்களால் இங்கேருந்து தப்பிக்கவே முடியாது அப்படின்னு கேட்டுகிட்டு இருக்கும்போது நம்ம மோனிக்கா அப்போ தான் பார்த்துருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஃபுட் எலிவேட்டர், அதாவது ஃபுட்டை மேலேயும் கீழே அனுப்புறதுக்கு ஒரு ஓட்டை மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ அந்த வழியாக நம்ம இங்கே தப்பிச்சலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம டென்வரும் பார்க்குறாரு. வேகமாக போய் அதை இதை எடுத்து தொடர்ந்து பார்த்தா அங்கே ஒரு கீழே போகிறதுக்கு இடம் இருக்குது, கயிறு வழியே போயிடலாம், கிட்டத்தட்ட ஆறு ஃப்ளோரு. சரி அப்புறம் என்னடா இப்போ தப்பிச்சு போயிடலாமா நீங்கள் கேட்பீங்க, பட் நம்ம டோக்கியோக்கு கையிலையும் காலையிலையும் அடிபட்டுருக்கு, அவங்களால அந்த கயிறை பிடிக்க முடியாது, அதனால நீங்கள் ரெண்டு பேரும் ஓடி போங்க நாங்கள் இங்கே பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி டோக்கியோ சொல்ல, இவங்க போக மாட்டுறாங்க. பட் அதுக்கப்புறம் டோக்கியோ என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் போங்க கீழே குஷன் அது இதுன்னு போட்டு வைங்க, அதுக்கப்புறம் நான் வந்து குதிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது சொன்னோடனே வேகமாக இருக்கிற ரெண்டு பேருமே கீழே இறங்கி அந்த குஷனாக வச்சு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம ரியோவும் அந்த ட்ரில்லிங்கில் கொஞ்சம் வேலையை முடிச்சிருக்காரு, சின்னோண்டு ஓட்டப்பட்டிருக்காரு. அப்போ நம்ம டோக்கியோ ரியோ கூட பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே இந்த பக்கம் ட்ரில் பண்ணியிருந்தாங்களா ஆர்மி மெம்பர்ஸ், அவங்க எல்லாருமே அந்த ட்ரில்லிங்கை உடச்சிட்டு வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்து நம்ம டோக்கியோ சுட ஆரம்பிக்கிறாங்க. டோக்கியோவால் தாக்கு பிடிக்க முடியல, அப்படியே நாலஞ்சு புல்லட்டை நெஞ்சில் வாங்கிடுறாங்க. அப்புறம் கடைசியாக நம்ம ரியோ கூட தான் பேசிகிட்டு இருக்காங்க. பேசிட்டு திருப்பி சுட ஆரம்பிச்சபோது எக்கச்சக்க புல்லட் நெஞ்சில் போயிடுது, அப்படியே படுத்துடுறாங்க. இத்தனைக்கும் நம்ம டென்வரும் மணிலாவும் அங்கே இதை ட்ரை பண்ணி வச்சுட்டாங்க, குஷனாக செட் பண்ணி வச்சுட்டாங்க, அதுக்குள்ளே குளிக்கிறதுக்கு முன்னாடியே சுட்டுட்டாங்க நம்ம ஆர்மி மெம்பர்ஸ்னா. கீழே அப்படியே பாய் செட்ட மாதிரி கட்டுக்கிற நம்ம டோக்கியோவை வந்து ஃபுல்லாக சாப்பிடிக்கிறதுக்கு காந்தியா பார்க்குறாரு. அப்போ தான் டோக்கியோ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா கர்னேடை அவங்க மேலேயே வச்சுட்டு
படுத்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. அதுக்கப்புறம் என்ன கன்னெட் வெடிச்சிருது, ஆர்மி மெம்பர்ஸில் இருக்க முக்காவாசி பேர் ஒரே ஒரு ஆள் தான் மிஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன், பாக்கி எல்லாருமே செத்து போயிடுறாங்க. டோக்கியோட சேர்த்து எல்லாருமே ஆடி போயிடுறாங்க டென்வர் மணிலா. அதுக்கப்புறம் ப்ரொஃபஸரோட ரியாக்ஷனாக பார்த்தா அதுக்கப்புறம் நம்ம ரியாவும் அந்த ஓட்ட வழியாக அழுதுகிட்டு தான் இருக்காரு. ஸோ அப்படிங்கிற ஒரு சோகத்தோட இந்த விதம் முடிக்கிறாங்க. பட் இங்கேருந்தான் பிளாட் ஹோல்னு பார்த்தீங்கன்னா, இந்த கதையை ஃபர்ஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் நம்மக்கிட்ட சொன்னதே டோக்கியோ தான். அவங்க உயிரோட இருந்ததுனாட சொல்ல முடியும் அப்படிங்கிற டவுட் தான். உயிரோட இல்லையா, அப்போ சொர்க்கத்திலேருந்து சொல்கிறாங்களா அப்படிங்கிற டவுட் தான். இது ஒரு பிளாட் ஹோலாக என்னன்னு தெரியல, சொல்லுவாங்க, வெயிட் பண்ணி பார்ப்போம். பாம் வெடித்த பிறகும் டோக்கியோ உயிரோட இருக்குன்னு சொல்கிறான், கொஞ்சம் இதாக தான் இருக்கும். ஸோ வால்யூம் 2 December 3 ரிலீஸ் ஆகுது. அப்போ நம்ம பார்ப்போம். மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சளவுக்கு சப்போர்ட் கொடுங்க ப்ளீஸ். சே நெக்ஸ்ட் வீடியோ சனிங் ஆஃப் பாய்.